Hi, hello, welcome, welcome back to our channel Middle Class Cooking. Ella eppadi irukinga nalla irukinga nambra safe ah bathrama irunga. Innikku enna vlog paaka porom appdi pathinga Deepavali vlog da vandu paaka porom. Innikku enna panna porom appdi oru chinna oru kutti vlog onnu paakalam. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப குதூகலமா பட்டாசு எல்லாம் வெடிச்சு ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. தல தீபாவளி கொண்டாடுற எல்லா கப்பல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு தல தீபாவளி தல பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ற புது மன தம்பதியினர் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் வந்து சேஃபா பாத்துக்கோங்க. எல்லாருமே வந்து சுகர் அளவு வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணாலும் பரவாயில்ல, தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எங்க வீட்டு ரெண்டு குட்டிங்க வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லா அவர் தான் வந்து வீடியோ எடுத்து போறாங்க. ஹேப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. இதுதான் பட்டாசு பாக்ஸ். ஹேப்பி தீபாவளி. இந்த பாக்ஸ் தான் வந்து வாங்கிட்டாங்க. இது ஒண்ணு இருக்கு. ரெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி அம்மா வீட்ல ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வெடி. சஞ்சய் பிரபுக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு நாட்டு வெடியெல்லாம். மாப்பிள்ளைக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்பா இல்ல, சோ அப்பாவுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணலப்பா. இதுதான் எங்களோட டிரஸ் கோடிங். நான் வந்து ஒரு ஜீன் எடுத்தேன், அப்புறம் ஒரு டிஷர்ட் எடுத்து ரெண்டு டாப் எடுத்து கொடுத்தாரு. குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் கிடைச்சிச்சு. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன், அவரை காட்டுறேன். சாருக்கு போயிட்டு ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஷர்ட் மட்டும் எடுக்கணும். நான் ஆல்ரெடி எடுத்திருக்காரு, ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்காரு. சோ எங்களுக்கு எல்லாம் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு சாருக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப பத்தாது இல்லையா. இது வெடிக்கணும். வெடிக்கும் போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படிதான் சத்தம் வருது பாக்கலாம். வெயிட் பண்ணுங்க சரிங்களா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு வாங்க போலாம். எங்க வீட்டு வந்து ஃபிஷ் டேங்க் இதுதான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இவங்க தான் வந்து வீட்டு குயின். இவங்களாம் இப்ப பாருங்க கொஞ்சமா ஃபுட் போடலாம். என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் எதுவும் பண்ணலங்க நானு. ஏன்னா வந்து அம்மா அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகல, மாமனார் மாமியார் இறந்து தவறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதான் சொல்லியிருந்தாலே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நவம்பர் 23rd வந்து அவங்களுக்கு வந்து முடியுது. ஸோ பொங்கல் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் இங்க பாருங்க ஃபுட்டு கொஞ்சமா எடுத்துட்டேன். இதுதான் அதோட அளவு ஃபுட்டு. இப்ப பாருங்க சாருங்க வரப்போறாங்க பாருங்க ஒரு இடத்துக்கு. வராங்க 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 வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஹாப்பி தீபாவளி மை டியர் செல்ல குட்டிங்களா. ஹாப்பி தீபாவளி மாமா. தீபாவளி தீபாவளி தான் பாட்டு பாடுங்க. ஹாப்பி தீபாவளி மாமா பண்ணுங்க பட்ட இதுதான் மாமாவோட ட்ரெஸ். ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. சேஃபா பட்டாசு வெடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கிளம்புறோம் வீட்ல இருந்து கிளம்புறோம். வாங்க எங்கெங்க கூப்பிட்டு போறாரு அப்படின்னு பாக்கலாம். இன்னைக்கு எதுவும் பண்ணல. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நாத்தனாருக்கு வந்துட்டு, அதாவது சித்திக்கு வந்துட்டு சாரி எடுத்து பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாதிரி பட்டாசு பாக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அம்மாவுக்கும் போயிட்டு பண்ணியாச்சு, தம்பிக்கும் கொடுத்தாச்சு. சோ நாங்க வந்து இன்னைக்கு பட்டாசுனா ரொம்ப பயங்க மயக்கம் போட்டு விழுந்த கேஸ் எல்லாம் இருக்கு. வெக்கமே இல்லையாடா. பாத்தீங்கன்னா வெளி மேல கட்டினாரு இல்லையா, நாட்டு வெடியா என்னது இது? வெடியா என்னன்னு பாக்கலாம் நம்ம. சரிங்களா பாருங்க பின்னாடி ஏரியால வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல கொஞ்சம் அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்கு. நீ அந்த பக்கம் ஓடிடு, நான் இந்த பக்கம் ஓடிடுறேன். செம்ம வெட்டிங்க.
அப்பா ஒண்ணு வெடிச்சாலும் தரமா வெடிச்சிட்டேன். ஐயோ காது வலிக்குது. என்னது கேசரி இருக்கு எப்பவுமே குடுப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி பொங்கல் தீபாவளி எது இருந்தாலுமே கொடுத்துருவாங்க. ஆமா கொடுக்கறதுனால இல்ல கேரக்டர் வைஸுமே சரி. ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படியே டைம் ஆயிடும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு நீத்து லட்சு தாரி பாப்பா வந்து டியூஷன் படிக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் செம்ம கேரக்டருங்க வேற லெவலில் இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மாதிரி சைல்டிஷ் மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பாசமான கேரக்டர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்டோட வீடியோ எடுக்கிறேன். நீத்து நேம் சொல்லுங்க. நீத்து இவங்க வந்து என்னது குக்கிங் மாஸ்டர் தான். ஆமாம் ஃப்ரெண்டு லட்சு தாரி வந்து டியூஷன் அக்கா மிஸ்ஸு ஆண்டி என்ன வேணால் சொல்லலாம். ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. அவ்வளோதான் பரிமாறிக்காச்சு. ஸ்வீட் வந்தாச்சு வழக்கம் போல் ஸ்வீட் வந்தாச்சு. அப்புறம் வேறு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வெளியே கிளம்புறோம். ஸோ வந்து கம்பல்சரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனால் வந்தாச்சு. வந்து ஹாப்பி ஸ்வீட் வாங்கியாச்சு மறக்காம. ஆமாம் தாரி பாப்பா வந்தாச்சு. வா 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 ஒரு வழியா ஈஸியா கோல்டன் பீச் இதுவுலயே போறான். ஆமாவா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பிளான் பண்ணிட்டு போனது வேறு பிளானோடு தான் போனோம். அங்கே போயிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் மதிய லஞ்ச் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்செல்லாம் விளையாடும் இதுதான் பிளான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அந்த ரெசார்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஈசிஆரில் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான பிளேஸு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு வரலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான பிளானில் வரல. ஹலோ இங்கே வாங்க அப்பா கூட வாங்க. வரியா வரலையா? வா இங்கே போகலாமா? உள்ளவே இல்லம்மா. அது வேற இடம் அது. நீ ஸ்விமிங் கிளாஸ் போறியா? அண்ணா இங்க தான் போறேன். இங்க தான் போவியா? இங்க கிளாஸ் இல்லையே. கிளாஸ் எங்க கத்துறங்களோ அங்க தான் நாம போறோம். அண்ணா சும்மா ஆச்சு ஸ்விமிங் ஸ்கூல் போலாம். ஓகே. நீங்களா இங்க நில்லுங்க. ஓகேவா அப்பா? ஆ ஓகே. நல்லா இருக்குல்ல இது?
இப்போ செடிக்குள்ள போக கூடாதுன்னு தான் தயில வந்து நேச்சுரலி வேலி போட்டிருக்காங்க தண்ணி மொத்தமா அவ்வளவு தண்ணி பாரு தண்ணி அவ்வளவு பார்த்தனா அது ஒரு பயம் அது ஒரு விதமான பயம் இதுக்கு எல்லாமே பயமா இருந்து போடும் தப்பு செஞ்சிருந்தா தப்பா சொல்லிருந்தா நீங்க பெரியவங்க பண்ணிச்சு எல்லாமே பயம் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேன் சரிங்களா இது மட்டும் தவறே தவறே இல்ல இல்ல அதுதான் உண்மை உண்மை வந்து சொல்லணும் சரியா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லிட்டு பாத்து காரு உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் போய் பேசி பலவளவளன்றது உண்மையை சொல்லிட்டு போயிடுவோமே பீச்சுக்கு பசங்க தான் விளையாட போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆனா நான் பிளான்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துருக்கிறேன் அப்படியே பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓட ஓடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா பாடுங்க மாமா பாடுங்க பீச்சுக்கு வந்தாச்சு நான் ஒரு முன்னாடி ஒரு பிளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் கூட்டாஞ்சோறு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் ஸ்கிப்பிங் கயிறு என்னோட மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாரும் பாட்டுருக்கு அதோட செடி தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்க கொடி எவ்வளோ அழகா இருக்கு செடி பாருங்க அழகா புது இது லாஸ்ட் டைம் நான் காட்டும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து இதுலாம் இல்லை என்னது பூலாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்குது செம்ம அழகாக இருக்குது ஸ்கிப்பிங் போடலாம் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்கிப்பிங் போட்டு தான் போகிறோம் நம்ம பீச் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது தண்ணியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் போகலாம் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் விளாட் நல்லவங்க எனக்கு ரீச் ஆகும் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் சரி என்ஜாய் பண்ணுவோமே பிள்ளைங்களுக்காக என்னம்மா சொல்கிறேன் லட்சு தான் என்னை பார்த்துக்கணும் பார்த்துப்பியம்மா நன்றாக பார்த்துக்க நன்றாக பார்த்துக்க வேண்டும் பார்த்துப்பியா என்னவோ பேசுறாங்க வரல இப்படி வா நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல வாங்க அப்ப எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ என்ற மானம் போச்சு மறுபடி போச்சுலாம் போறேன் ஓகேவா வாங்க அப்படியே பீச்சுக்கு போலாம் மாமா அங்க இருக்க ட்ரெஸ் மாத்துறாங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க சோ அதனால சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சூப்பரா பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாமா பண்ணலாமா தெரிக்க விடலாமா சொல்லு சரி வாங்க அவங்களுக்கு கொஞ்சமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் போலாம் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா ஒரு தூக்கம் போடணும்னு சொல்லுவாங்க எனக்கு இப்ப அப்படித்தான் இருக்குது அழகா இருக்குல்ல சத்தம்லாம் செம்ம அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே இருக்குது பசங்க பார்த்தீங்கன்னா அங்கே மேட்ச் விளாடுறாங்க தம்பிகள் அனைவரும் மேட்ச் தோளில் நான் சாய மலையோசை கலகலை என்று கருதிக்கு படிக்கிறது குழு குழுகன் தென்றல் காற்று வீசுது சில நேரம் சில சிலு என்று சிறுவில் படிக்கிறது குழு குழு தென்றல் மேகம் ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓட ஓடி வந்த என்ன இப்ப ஏன் நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அவங்க பாருங்க இப்ப போட்டோ எடுக்க சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க என்ன பண்றது இவங்கள எங்களுக்கு மட்டும் நாங்க யாரா அப்படியே ஸ்ட்ரைட்டா கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு
மேடம் கையில ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து யாருமா பேசுறது போன்ல அம்மாச்சி என்ன சொல்றாங்க அக்கா கை பிடிங்கன்றாங்க அண்ணாங்க அக்கா பாத்தீங்களா அக்கா அங்க பாருங்களேமா அக்கா அப்படி பீச்ல அமுச்சு விட்டுருவா சொல்லு நான் பேசிக்குவா போன் கீழே விழுந்துருச்சு சொல்லுமா இல்ல இல்ல இப்ப நின்னு இருக்கா சரிம்மா ஆமா ஆமா முனையில தான் இருக்கா ஒன்றும் இல்லைம்மா முனையில தான்மா இருக்கா ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப தூரமாக தான் இருக்கா சரி 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 போல தண்ணியில் விளாட போல நான் போலன்ட்டு அவரும் போல லட்சு மட்டும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளாட ஆறுக்குப்பா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் ஸோ மோஸ்ட்லி இல்லை எப்பயுமே போக மாட்டேன் பீச்சு தண்ணி குழந்தைங்களுக்காக இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கேன் நான் அப்படிலாம் இல்லை பார்த்தாலே மயக்கம் வந்துடும் பார்த்த மயக்கம் வரும் பார்க்க என்னடா லுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா கொஞ்சம் மாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உட்காருவான் இருக்கோம் 2 hours எல்லாம் கண்டிப்பாக ஆகிடும் நினைக்கிறேன் முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாய் 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 பாட்டு ஒன்று பாடலாமா ஒரே ஒரு பாட்டு பாடுமாம்மா ஏன் ஆசை மச்சா வாங்கி தந்த மல்லிகப்பு எங்க எங்க என்ன சிரிச்சினே இருக்கிற மண்டையில் இவ்வளோ முடி இருக்குது போதும் உன் தலையோட என் தலை நிறையவே இருக்கு நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம் அவங்க விளையாடிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம இப்படியே இங்க உட்கார்ந்து இருக்கலாம் நெஞ்சோடு கலந்திடு உறவாளே காயங்கள் மறந்திடு அண்டே நிலவோடு தின்றலும் வரும் வேலை காய கொடுத்தாங்க இல்லையா ஸ்வீட்டு சாருக்கு ஸ்வீட்டுன்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்
அண்ணே நீங்க பெரிய ஆளுனே உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே ரொம்ப சூசிய மாஸ்டர் பிளானோட தான் வந்திருக்கீங்க பிளானோட ஹாப்பி தீபாவளி ஓ நோ நல்லா ஹேண்ட் பேக் மாட்டிட்டு சத்த அந்த அளவுக்கு இல்ல கையெல்லாம் மண்ணு லட்சு தள்ளி வா சார்ஜே போயிடுச்சு வாங்கி வைமா பாப்பா எந்த பக்கம் நின்னு வெடிக்கிற ஃபர்ஸ்ட் வந்துச்சு வந்துச்சு நடந்து வந்துருக்கோம் அவங்க பின்னாடி பைக்ல வராங்க ஆனா லட்சு மேடம் வந்து ரொம்ப ஈரம் இல்லையா சோ அவங்களை வளர்த்தி காய வச்சு அவங்களுக்கு துணியை போட்டு கூப்பிட்டு போனோம் அன்னத்த மூவி வந்து பாக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் நெக்ஸ்ட் போன்ல வந்து சார்ஜ் இல்ல எங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு வீடியோ ஷூட் பண்றதா பண்ணலாம் நம்ம அப்படி இல்லைன்னா அதோட முடிச்சுக்கலாம் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சரியா 15 point தான் இருக்கு எங்கன்னா போட முடியுமான்னு பாக்குறேன் எனிவே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறுபடியுமே சொல்லிக்கிறேன் ஹாப்பியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் சார்ஜ் போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணத்த மூவி டிக்கெட்டு அப்புறம் அண்ணத்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பட்டாசு அடிக்கிறத பார்க்கலாம் சரிங்களா மேடம் அதுக்குள்ளே கொஞ்சம் காய வச்சுலாம் நடந்தே போகிறோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் ஓஹோ